சூப்பர் கண்டக்டர் இந்த பேரை சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர் கேள்விப்பட்டிருக்குமானேங்க சூப்பர் கண்டக்டர் தான் என்ன அது எங்கே யூஸ் ஆகுது அது எப்படி செய்யலாம்ங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் கண்டக்டர் செமிகண்டக்டர் இன்சுலேட்டர் இது மூணும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கண்டக்டர்னா ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணும் செமிகண்டக்டர்னால் பார்ஷியலாக கண்டக்ட் பண்ணும் இன்சுலேட்டர் தான் சுத்தமாக கண்டக்ட் பண்ணார் அது என்ன மெட்டீரியலுங்கிறது அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை வச்சு கண்டுபிடிக்கலாம் கண்டக்டருக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ டென் பவர் மைனஸ் ஃபைவ் ஓமுக்கு கம்மியாக இருக்கும் செமிகண்டக்டருக்கு டென் பவர் மைனஸ் ஃபைவ்லேருந்து டென் பவர் ஃபைவ் ஓம் வரைக்கும் இருக்கும் அதுவே இன்சுலேட்டர்னால் டென் பவர் ஃபைவ் ஓமுக்கு மேலே இருக்கும் சரி ரெசிஸ்டன்ஸை பற்றி பார்த்தலாம் ஒரு எலக்ட்ரான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃபுல்லோஹ்டுக்கு போயிடு தான் கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க அதை எந்த அளவு தடுக்கிறோமோ அது தான் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா அது அதிகமான கரண்ட்டை தடுக்கும் ஸோ அந்த மெட்டீரியலில் கரண்ட் கம்மியாக தான் ஃப்ளோ ஆகும் அதுவே ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா கம்மியான கரண்ட்டை தான் தடுக்கும் ஸோ அந்த மெட்டீரியலில் கரண்ட் அதிகமாக ஃப்ளோ ஆகும் ஸோ அதனால தான் ரெசிஸ்டன்ஸும் கரண்ட்டும் இன்வர்ஸ்னலி ப்ரொபோஷனல் இப்போது சூப்பர் கண்டக்டருக்கு வரலாம் சூப்பர் கண்டக்டருக்கு ஜீரோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அதனால கரண்ட் சுத்தமாக வேஸ்ட் இல்லாமல் ஃப்ளோ ஆகும் ஒரு மெத்தலை ஜீரோ டிகிரி செல்சியஸ்க்கு கூல் பண்ணோம்னா அது சூப்பர் கண்டெக்டிவிட்டி ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆயிடும் இப்படி சில மெத்தல்ஸை மட்டும்தான் கன்வெர்ட் பண்ண முடியும் இந்த சூப்பர் கண்டக்டிவிட்டியை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நைன்டீன் லெவனில் கமில்லிங் ஓனஸ்ங்கிறவர் கண்டுபிடிச்சார் எந்த ஒரு ஒயர்லையும் கரண்ட்டு ஃப்ளோ ஆச்சுன்னா அங்கே கண்டிப்பாக கரண்ட்லாம் இருக்கும் ஒரு நாள் ஒயலில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுறப்போ டெம்பரேச்சர் வேல்யூ கம்மி பண்ணி ட்ரை பண்ணார் அப்போது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ குறைஞ்சது கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு மறுபடியும் ஒரு ப்யூர் மெர்குரியை எடுத்து டெம்பரேச்சரை கம்மி பண்ணிக்கிட்டே வந்தார் அப்போது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மி ஆகிக்கிட்டே வந்துச்சு கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போச்சு ஃபோர் பாயிண்ட் டூ கேல்வின் மாறப்போ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஜீரோவாக ஆயிடுச்சு இப்போது கரண்ட் சுத்தமாக லாஸ் இல்லாமல் ஃப்ளோ ஆச்சு அந்த ஃபோர் பாயிண்ட் டூ கேல்வீனடா கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒவ்வொரு கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் இருக்குது கிரிட்டிக்கல் டெம்பரேச்சருக்கு கீழே இருக்கிற மெட்டீரியலை சூப்பர் கண்டக்டிங் ஸ்டேட்னு சொல்லுவாங்க இம்பியூரிட்டி இருக்கிற மெட்டல் எடுத்திங்கன்னா அதுக்கு கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ அதுக்கு அதிக எனர்ஜி கொடுத்து தான் கூல் பண்ணணும் அதுவே இம்ப்யூரிட்டி இல்லாத பியூர் மெட்டல் எடுத்திங்கன்னா அதை ஈஸியாக கூல் பண்ணி கிரிட்டிகல் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துடலாம் சில மெத்தல்ஸை ஹை ப்ரெஷரில் தான் சூப்பர் கண்டக்டராக கன்வெர்ட் பண்ண முடியும் இந்த பீரியடிக்கல் டேபிளில் ஹைலைட் பண்ணிக்கிற எல்லா எலமெண்ட்டையும் சூப்பர் கண்டக்டர்தான் கன்வெர்ட் பண்ணிவிட்டாங்க ப்ளூ கலரில் இண்டிகேட் பண்ணிக்கிற எல்லா எலமெண்ட்டையும் நார்மல் ப்ரெஷர்லேயே சூப்பர் கண்டக்டராக கன்வெர்ட் பண்ணிடலாம் க்ரீன் கலரில் இண்டிகேட் பண்ணிக்கிற எல்லா எலமெண்ட்டையும் ஹை ப்ரெஷரில் தான் சூப்பர் கண்டக்டராக கன்வெர்ட் பண்ண முடியும் ஏதாச்சும் ஒரு மெட்டல் மேலே மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணிங்கன்னால் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்லைட் லைனாக தான் ஃப்ளோ ஆகும் அதுவே சூப்பர் கண்டக்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு மெட்டலை சுற்றி தான் போகும் சூப்பர் கண்டக்டர் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் உள்ளே போக விடாது இதை தான் மெய்ச்னர் எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க அதுவே ரொம்ப ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த சூப்பர் கண்டக்டர் மேலே அப்ளை பண்ணிங்கன்னா அந்த மெட்டலோட சூப்பர் கண்டக்டிவிட்டியை அஃபெக்ட் ஆகி அது நார்மல் ஸ்டேட்டுக்கு மாறிடும் மேக்சிமம் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ண முடியுமோ அதை தான் கிரிட்டிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க க்ரிட்டிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு கம்மியான அளவு தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணணும் ஒரு மெத்தல் மேலே மேக்னெட்டை வச்சிங்கன்னா அந்த மேக்னட் மெத்தலை அட்ராக்ட் பண்ணிக்கணும் அதுவே மேக்னெட்டை சூப்பர் கண்டக்டர் மேலே வச்சிங்கன்னா அதை அட்ராக்டும் பண்ணாது ரிப்பெல்லும் பண்ணாரு மேக்னட் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் மிதக்கும் அதை மிதக்க வைக்க ரெண்டு விதமான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அந்த மேக்னட்டிக் ஃபோர்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலான ஃபோர்ஸாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணணும் அந்த ஃபீல்டை விட்டு வெளியே போகாமல் மெயின்டைன் பண்ணணும் இது ரெண்டையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னால் மேக்னெட்டை எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் மிதக்க வைக்க முடியும் மேக்லோங்கிற ஒரு ட்ரெயினில் இந்த டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ட்ரெயினுக்கும் ட்ரெயின் பார்ட்டுக்கும் எந்த ஒரு கான்டாக்டும் இருக்காது அதனால ட்ரெயினை ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணலாம் சூப்பர் கண்டக்டரை ரெண்டு டைப்பாக சப்ரேட் பண்ணலாம் டைப் ஒன் டைப் டூ டைப் ஒன்னா சாஃப்ட் சூப்பர் கண்டக்டர் டைப் டூனா ஹார்டு சூப்பர் கண்டக்டர் சாஃப்ட் சூப்பர் கண்டக்டர்க்கில் இம்ப்யூரிட்டிஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அஃபெக்ட் பண்ணாது ஹார்டு சூப்பர் கண்டக்டரில் எதாச்சும் இம்ப்யூரிட்டிஸ் இருந்துச்சுன்னா அது சூப்பர் கண்டக்டிவிட்டியை அஃபெக்ட் பண்ணும் இன்னும் இதை சிம்பிளாக சொல்ல போனோம்னா இம்ப்யூரிட்டி இல்லாத ப்யூர் மெட்டலை சூப்பர் கண்டக்டிவிட்டி மெட்டீரியலாக கன்வெர்ட் பண்ணுறது சாஃப்ட் சூப்பர் கண்டக்டர் அதுவே இம்ப்யூரிட்டி உள்ள மெட்டலை கன்வெர்ட் பண்ணோம்னா அது ஹார்டு சூப்பர் கண்டக்டர் சாஃப்ட் சூப்பர் கண்டக்டருக்கு கிரிட்டிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொம்ப கம்மி அதுவே ஹார்டு சூப்பர் கண்டக்டருக்கு க்ரிட்டிகல் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொம்ப அதிகம் சாஃப்ட் சூப்பர் கண்டக்டரை மெய்சினல் எஃபெக்ட் நல்லா ஃபாலோ பண்ணும் அதுவே ஹார்டு சூப்பர் கண்டக்டருக்கு மேஷினல் எஃபெக்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணாரு கரண்ட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சூப்பர் கண்டக்டரில் சர்ஃபேஸில் மட்டும்தான் ஃப்ளோ ஆகும் அதுவே ஹார்டு சூப்பர் கண்டக்டரில் த்ரூ அவுட் த மெத்தலும் ஃப்ளோ ஆகும் சாஃப்ட் சூப்பர் கண்டக்டருக்கு பார்த்தீங்கன்னா லிமிட்டட் அப்ளிகேஷன் தான் பட் அதோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் அதுவே ஹார்டு சூப்பர் கண்டெக்டருக்கு அப்ளிகேஷன் நிறையா இருக்குது பட் அதோட அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ சூப்பர் கண்டக்டர் பற்றி ஃபுல்லாக சொல்லிட்டேன் ஸோ இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்கிறதையும் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்மிஷன் லைன்ஸ் உங்களுக்கே தெரியும் கரண்ட்டை உருவாக்குற இடத்துலேருந்து நம்ம வீட்டுக்கு வர வரைக்கும் எவ்வளோ கரண்ட்டு லாஸ் ஆகுதுங்கிறது கரண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சூப்பர் கண்டக்டரை யூஸ் பண்ணோம்னால் கரண்ட்டை கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆக்காமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் சூப்பர் கண்டக்ட்ரை வச்சு இடத்துலேருந்து மாஸ்க்கு கூட கரண்ட்டை கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னு சொல்கிறாங்க நம்ம மொபைலு லேப்டாப் ப்ராசஸர்ல எல்லாம் அதிகமாக ஹீட் ஜென்ரேட் ஆகிறத கவனிச்சிருப்போம் அந்த ஹீட் எதுனால ஜென்ரேட் ஆகுதுன்னா அந்த சிப்பில் ஃப்ளோ ஆகிற எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸில் லாஸ் ஆகிற கரண்ட் நம்மளுக்கு ஹீட்டாக வெளியே வருது நாசாக என்ன என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த சூப்பர் கண்டக்டிங் சிப்ஸை டெவலப் பண்ண ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த சூப்பர் கண்டக்டிங் சிப்ஸ் வந்துச்சுனால் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகிறப்போ கரண்ட்டு சுத்தமாக லாஸ் ஆகாது அதனால ஹீட் ஜென்ரேஷன் சுத்தமாக இருக்காது அப்புறம் இந்த சூப்பர் கண்டக்டிங் சிப்ஸ் நார்மல் சிக்ஸ்ட்டி ஃபோர் தேர்ட்டி டூ பிட்ட விட செம ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா சூப்பர் கண்டக்டரில் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் ஃபாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் நெக்ஸ்ட்டு ட்ரெயினை ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணாங்க அது எப்படின்னு நான் முன்னாடியே சொல்லிவிட்டேன் அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் அதிகமாக பவர் கன்சூம் பண்ணுறோம்னா மோட்டார் தான் அந்த மோட்டாரை சூப்பர் கண்டக்டிங் மோட்டாராக கன்வெர்ட் பண்ணிட்டால் எப்படி இருக்கும் அந்த மோட்டாரில் இருக்கிற காயில் சூப்பர் கண்டக்டராக கன்வெர்ட் பண்ணிட்டோம்னால் அந்த மோட்டார் கம்மியான எனர்ஜியில் கன்சியூம் பண்ணும் அப்புறம் அதிக பவர் கொடுக்கும் ஸோ அதனால இதோட எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இந்த சூப்பர் கண்டக்டரை எங்கெங்கேலாம் யூஸ் பண்ணால் நல்லா இருக்குங்கிறத எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிவிட்டேன் இது இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எங்கேயாச்சும் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா அது எங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க அது என்னென்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கிடையா லைக் பண்ணி க்ளிக் பண்ணி லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்